வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 28வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்சு வந்துட்டுருக்குறோம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு இருக்கிறதுனால சகோதரர்களின் கேள்வி பதிலை இணைச்சு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம்ங்க. அதே சமயத்தில் சித்தர் பாடல்கள் வந்து நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யாமல் இருக்கணும், விரயம் செய்கிறவங்களை எந்த அளவுக்கு திருமூலர் சொல்றாரு அப்படிங்கறத இன்றைய திருமூலர் பாடும் மிக அருமையா சொல்லும். 28 நாள் பிரம்மச்சரியத்துல கடந்து வந்த சகோதரர்கள், உண்மையிலேயே நீங்க அடுத்த ஸ்டேஜ் வந்தாச்சு. ஆக்சுவலி இன்னொரு 20 நாள் கடந்தா 48 நாள் போயிடலாம். ஆகவே மன உறுதி விடாது, கான்சென்ட்ரேஷனா கான்பிடண்டா கடந்து வாங்க. நான் உங்க கூடவே தான் வந்துட்டு இருக்கிறேன், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். பாத்திரலாங்க பாடல. கோழை ஒழுக்கம் குளமுடு பாசியல் ஆழ நடுவர் அலப்பு உருவார்களை தாழ துடக்கி தடுக்கவில்லாவிடில் பூழை நுழைந்து அவர் போகின்றவாரே. கோழைன்றார் முதல் வார்த்தை இல்லையே, யாரை கோழை அப்படிங்கிறாருங்கிறது பார்ப்போம். ஆச்சுங்களா, கோழையின் ஒழுக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியல. கோழைனா பயந்தாங்கோழி, எதுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையை எதையும் ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ண முடியாதவருங்க, ஒரு வீக்கான மனிதன் இல்லையா கோழை அப்படிங்கிறது. அப்போ கோழை அப்படிங்கிறவன், கோழையின் ஒழுக்கம் எப்படி இருக்கும்னா, கோழை ஒழுக்கம் குளமுடு பாசியில் ஆழ நடுவர். ஆச்சுங்களா, அது என்ன குளமுடு பாசினா, திருமூலர் சித்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த காலத்திலேயே சயின்டிஸ்ட்டு. ஆச்சுங்களா, எப்படி ஒரு மருத்துவர் வந்து உட்காந்துட்டு, நான் பார்த்தேன் இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு பெண் மருத்துவர் வந்து உட்காந்துட்டு பெண்களின் இனப்பெருக்க பாகத்தை ஒத்த ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை வச்சு தொட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மருத்துவராக. அதே மாதிரி தான் சித்தர்களும். ஆச்சுங்களா, அப்போ நம்ம தவறாக பார்க்க மாட்டோம். அதே மாதிரி சித்தர்கள் சொல்வதை தவறாக பார்க்கணுங்கிறது, நான் சொல்கிறதெல்லாம் தவறாக பார்க்க வேண்டியதில்லை, பெற்றவர்களோடு கூட உட்காந்து பார்க்கணும். ஆச்சுங்களா, அப்போ தான் அவங்களுக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு கோழையான ஒரு மகன், கோழையாக ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, குளமுடு பாசியில் ஆழ நடுவர். குளமுடு பாசினா பெண்களின் இனப்பெருக்க பாகத்தை, அது ஒரு பாசி மாதிரி தானே, வலுக்கிட்டு போகிறோம் அந்த மாதிரியான ஒரு உறுப்பு தானே அது. அப்போ குளம் மூடு பாசியில், குளத்தை மூடி இருக்குது, பாசி மூடி இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த பாசியில் ஆழ நடுவர். ஆச்சுங்களா, அளப்பு உருவார்களை, இப்போ குளமுடு பாசியில் இனப்பெருக்கு பெண்களின் இனப்பெருக்கு பாகங்களின் உள்ளாகவோ அல்லது அதை நினைத்து கற்பனையாகவோ அந்த கோழையான மனிதன் ஒழுக்கத்தை விட்டு விடுவார்கள். புரிஞ்சுதுங்களா, கோழையான மனிதன் ஒழுக்கத்தை பெண்களை நினைத்து இனப்பெருக்க பாகங்களை நினைத்தோ அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ கற்பனையாகவோ இழந்து விடுவார்கள். அவர்கள் கோழைகள். கோழை ஒழுக்கம் குளமுடு பாசியில் ஆழ நடுவர் அளப்பு உருவார்களை தாழ துடக்கி தடுக்கவில்லாவிடில். அந்த மாதிரி ஆற்றலையும் விரையும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க கோழைகள். அவர்களை வந்து எப்படியாச்சும் தாழ துடக்கி தடுக்கவில்லாவிடில், அவங்களை தடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா பூளை நிலைந்து அவர் போகின்றவாறே. அப்போ என்ன ஆகுனாங்க, அவங்க அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான், உயிர் போயிட்டே இருக்கு அவங்கள. அப்புறம் நம்ம பிடிக்க முடியாது, உயிர் போயிட்டே இருக்கும், பெருசாக ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் பல ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பதில்கள் மற்றும் பல விஷயங்களை தொடர்ந்து பாட்டு வராங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, பல கேள்வி பதில் இருக்குது, அபரிமிதமாக நிறைய கேள்வி பதில்கள் சகோதரர்கள் அனுப்பியிருக்கீங்க. நான் எல்லாத்தையுமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே படிக்க முடியுமா தெரியல, இருந்தாலுமே நான் வரிசையாக படிச்சுட்டே வரேன், பொறுமையாக பார்த்துட்டு வரலாங்க. ஒருவேளை அந்த நேரம் கடந்துருச்சு அப்படின்னா விடுபட்ட கேள்விக்கான பதில்கள் வந்து நாளைய தினம் அடுத்தடுத்த நாள் சேலஞ்சஸில் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுறேன், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. அப்புறம் இப்போது நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்த மாதிரிங்க, நம்முடைய உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஆச்சுங்களா, அப்போது நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். வெளி உலக விஷயங்களில் நம்ம சாதிக்கிறதுக்கு ஏதோ இருக்குதுன்ட்டு ஓடுறோம், எதையோ இருக்குது சாதிக்க போகிறோன்ட்டு ஓடுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, இந்த மனித பிறவி எடுத்ததே மிகப்பெரிய சாதனை. ஆச்சுங்களா, இந்த பிறவி எடுத்ததற்கான நோக்கமே அந்த இறைவனை உணர்ந்து முக்தி அடைகிறது தான். நமக்கு வந்துங்க தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்ட்டு முன்னோர்கள் சொன்னது, நமக்கு வந்து இறைவனே நம்ம தென்னிந்தியாவே வச்சிருக்கிறாரு அப்படிம்பாங்க. அப்போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மொழியை ஆழமாக பார்த்துட்டு வர்றவங்க எல்லாருக்குமே முக்தி அப்படிங்கிறது வந்து மிக எளிமையாக அந்த லாங்குவேஜ்லேயே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஆழமான பொருள். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் அப்படின்னாலே முக்தி அடைவதற்கான பாதையில், சரியான பாதையில் பிறந்திருக்கோம், அதுக்கு தான் இங்கேயே பிறந்திருக்கிறோன்ட்டு ஆச்சு. ஆச்சுங்களா, அதனால உலகம் எங்கேயோ ஓடிட்டுருக்கு, நாமளும் அவங்க கூட சேர்ந்து வேக வேகமாக ஓடிப்போய் நம்முடைய ஆற்றலை, காந்த ஆற்றலையெல்லாம் விரயம் செய்ய வேண்டியதில்லை.
முழுக்க முழுக்க நம்முடைய ஆற்றலை, நம்முடைய சிவத்தை, நம்முடைய உயிரணுக்களை, பிரம்மசரி ஆற்றலை நமக்குள்ளாகவே சேமித்து சேமித்து காத்து காத்து எடுத்துட்டு வரணும். இது வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, அபரிமிதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு 100 நாள் கடந்திருக்காங்க. பல சகோதரர்கள் வந்து நீண்ட நாட்கள் கடந்து வந்துட்ருக்கீங்க. ஒரு 100 நாள் கடந்து ஒரு முறை ஆற்றல் விரயம் செஞ்சோம் அப்படின்னா அத்தனை நாளுக்கான ஆற்றலுமே வெளியேறுவதற்கு தயாராயிரும். ஏன்னா நமக்கு வாரிசை உருவாக்க போகிறாங்க, குடும்ப வாழ்க்கையில் இறங்க போகிறாங்க அப்படின்ட்டு நம்முடைய உயிரணுக்கள் வந்து தன்னைத்தானே உறுதிப்படுத்திக்கும். அப்போது அது எப்படியாயினும் நமக்கு ஒரு முறை அதில் இறங்கிட்டோம்னா ஆற்றல் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்முடைய உடல் வந்து சும்மா இருக்காது. அதனால தான் ஆரம்பத்திலேயே வருமுன் காக்கிற மாதிரி பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வந்துடணும். அப்போது சகோதரர்கள் பலரும் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கிற அதே சமயத்தில் பல கேள்வி பதில்களுக்கு நாம் நிறைய முறை விளக்கம் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் சில சகோதரர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற சில குழப்பங்களுக்கு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. நிறைய இருக்குது, பொறுமையாக ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், பார்கவ் அப்படிங்கிற சகோதரர் படிச்சிடறேங்க. 375 நாள், 71 நாள் கம்ப்ளீட்டடா, அண்ட் திஸ் ஒன் இயர் சோ மெனி திங்ஸ் ஹேப்பன்ட், வெரி பவர்ஃபுல்லாக இருக்கேன், ஆல் கிரெடிட்ஸ் கோ டு அண்ணா, வாழ்க வளமுடன். சகோதரர் அனுபவத்தை அனுப்பியிருக்கிறார். இருந்தாலும் நான் இதை படிச்சிடறேங்க. 370 நாள், ஒரு வருடத்தை கடந்திருக்கிறாரு. மை ஹெல்த் அண்ட் வெல்த் இஸ் வெரி குட் அண்டு லோ நோ லஸ்ட், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஒன் திங் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ, முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸு, லைக் வந்து லஸ்டான சீன்ஸு, வல்கரான சீன்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ஸ்பெர்ம் வந்து கீழே போகிற மாதிரி ஃபீல் ஆகும், உயிரணுக்கள் கீழே போகிற மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் டே நைட் ஃபால் ஆயிரும். பட் இப்போது அப்படியே ரிவர்ஸாக மாறி இருக்கு. இப்போ எல்லாம் மூச்சு விடும்போது கூட என்னுடைய உயிரணுக்கள் உயிராற்றல் மேலே போகிற மாதிரி ஃபீலாக இருக்கு. நேற்று நைட் நான் யார் கூடவோ இனப்பெருக்க செயல்பாடில் ஈடுபடுற மாதிரி கனவே வந்துருச்சு. பட் எனக்கு தெரியுது அது கனவு தான் அப்படின்னு. பட் இந்த டைமில் வித்தின் அ செகண்டில் மூச்சை மேலே இழுத்ததும் அப்படியே கனவு போயிடுச்சு, என்னுடைய உயிரணுக்கள் எல்லாம் மேலே ஏறிடுச்சு. ஸோ வேஸ்ட் ஆகலை, நைட் ஃபால் கூட ஆகலை, ஒரு வருடமாக பிரம்மசரீரத்தில் கடந்து வந்தும் கூட. இப்படி நிறைய சொல்லலாம். எனிவே ப்ளீஸ் ஃபாலோ எவ்ரி ஒன் இன் விந்து ஜெயம் இன் யுவர் லைஃப், லைஃப் வில் பி சேஞ்ச். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. நீங்கள் வந்து என்ன ஸ்டேஜ் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது பலரும் சொல்லுவாங்க உள் சுவாசம் அப்படிங்கிறது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். பிரம்மசரீரத்தில் நீண்ட நாள் செஞ்சுட்டே இருக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் வந்து விந்துஜெய பயிற்சி ஆழ்ந்து 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 உள் சுவாசம் அடிக்கடி எடுத்து தவத்துலேயும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இதுதான், இது போல் சித்தர்கள் வந்து இது போன்ற நிலையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக பிரம்மசரிய கல்விமுறைங்கிறது இதுதான். நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யாது, தனக்குள்ளாகவே நிலைநிறுத்தி கொள்ளும் பக்குவமும் ஆற்றலும் கிடைத்த பின்னாடி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிற ஒரு ஆண்மகன் குழந்தை பேருக்காக இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடலாம். மற்ற நேரங்களில் வாழ்க்கை துணைக்கு இன்பம் தேவை என்றால் அவர்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த இன்பத்திற்கு பதிலீடாக நம்முடைய உயிரை இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆச்சுங்களா, அந்த அளவுக்கு நம் உடலும் மனமும் பக்குவமாயிரும். நீங்கள் இப்போதான் ஒரு வருடத்தை கடந்து வந்திருக்கீங்க, நீண்ட காலம் இருக்குது, ஸ்ட்ராங்காக மன உறுதியோடு கடந்து வாங்க. மிக சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரரின் கேள்விகள். ஏன்னா நான் எல்லாம் எடுத்து 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 வச்சுட்டே வந்தேனுங்க, எதுவுமே பார்க்கல. ஸோ இப்போ தான் நான் உங்கள் கூட சேர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ தொடர்ந்து பயணிக்கலாம், பொறுமையாக பார்க்கலாங்க. ஆனால் நான் செலிபஸியில் 25 நாட்கள் கடைபிடிக்கிறேன். முதல் 10 நாட்கள் உடல் பலம் சுறுசுறுப்பு நன்றாக இருந்தது. பின்பு ஏனென்று தெரியவில்லை, உடல் மெலிந்து சோர்வாக இருக்கிறேன். விந்து எந்த ஒரு விதத்திலும் வெளியே வரவில்லை. ஆயினும் ஏன் இப்படி உள்ளது? நான் தினமும் இயற்கை உணவு மட்டுமே சாப்பிட்டு வருகிறேன். மேலும் ஆபாச கனவுகள் இந்த 5 நாட்களாகத்தான் வருகிறது. எனக்கு எப்போதும் தூக்கத்தில் விந்து சக்தி வராது. மேலும் நான் முயற்சி செய்தால் மட்டுமே உயிரணுக்கள் வெளியேறும். உடல் தானாக மெலிந்து இடுப்பு எலும்பு வலி வருகிறது. இதற்கு தீர்வு சொல்லுங்களேன்னா, திடீரென்று உடல் நடுக்கம், வாழ்க்கை பயம், வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தி, இவைகள் அனைத்தும் வருகின்றன. இதற்கு முன்பு எனக்கு கஞ்சா பழக்கம் கூட இருந்தது. ஆயினும் அதை 6 மாதம் அதிலிருந்து விடுபட்டு எந்த அடிமைத்தனமும் இன்றி நிறுத்திவிட்டேன். வாழ்க வளமுடன். சகோதரரே, நீங்கள் வந்து ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க, ஒரு 25 நாள் பிரம்மச்சரியம் கடந்து வந்துட்டுருக்கீங்க. 25 நாள் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுவதற்கு ஒரு ஃபண்டமெண்டல். இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய கட்டடம் கட்டுறோம், மிகப்பெரிய பில்டிங் கட்டணும்னு பிளான் பண்ணால் முதல்ல அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா? 48 நாள் பிரம்மச்சரியங்கிறது ஒரு அஸ்திவாரம், ஒரு பேசிக்கு. இதை நீங்கள் கடப்பதற்காக வந்து உங்களுக்கு
ஃப்ளாட் லைனெல்லாம் வரும். முதல் ஃப்ளாட் லைனெல்லாம் ரொம்ப கடுமையாகவே இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. சிலருக்கு வந்து இப்போது நான் பல முறை சொல்கிற உதாரணம் தான், இப்போ வந்து நம்ம ஒரு உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதிப்பு வந்துருச்சு, இல்லை ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த நிமித்தி வச்சு கட்டு போட்டு அதுக்கப்புறமும் ஒரு சில மாதங்கள் வந்து அசையாமல் அப்படி இப்படியெல்லாம் வச்சு சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் வந்து உடல் தன்னைத்தானே ரிக்கவர் பண்ணிக்கிறதுக்காக சில வேலைகள் நடக்கும் உள்ள ஆச்சுங்களா. அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து டயர்டாக இருக்கும் ஆச்சுங்களா, எனர்ஜி அவ்வளோ எனர்ஜியெல்லாம் இருக்காது, ரொம்ப டயர்டாக இருக்கும், டல்லாக இருக்கும். ஈவன் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாத சமயத்தில் கூட நமக்கு இருந்த எனர்ஜி கூட இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப வீக்காக கூட ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற எல்லா சைட் எஃபெக்ட்டுமே வரும். ஏன்னா அது எந்த இடத்த சரி பண்ணது, எந்த குறைபாடுகள் வந்து சீராகிட்டு இருக்குதுங்கிறத பொறுத்து ஆச்சுங்களா. இது நீண்ட நாள் இப்படியே இருக்குமா அப்படின்னா இல்லை, தானாக சரியாயிடும். அப்போ அது சரியாவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ இன்னொன்று வந்து நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம், இது போன்ற மன சஞ்சலங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் போகிற ஆற்றல் எவ்வளோ போகுது தெரியுங்களா. ஸோ அதுபோல் வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க ஆச்சுங்களா. செஞ்சுட்டு அதுக்கான பலன் வரலைன்னா வருத்தப்படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் முயற்சிகளை செஞ்சுட்ருங்க, கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் யாருமே எதையால் போய் சாதிக்க போகிறாங்களா, ஒருத்தரும் ஒன்றுமே சாதிக்க போகிறது கிடையாது. வெளிநாடுகளில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவே என்ன ஒரு 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 வயிற்றுக்கு இவ்வளோ சாப்பாட்டுக்கு மேலே சாப்பிட முடியுங்கிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அடுத்தவர்களுக்கு பெருமை காட்டுறக்கு, அடுத்தவர்களுக்காகவே வாழணும்னு ஓடணும், அடுத்தவர்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காகலாம் நம்ம பிறக்கலை ஆச்சுங்களா. நீங்கள் அமைதியாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உணவு இல்லாமல் போயிருமா இந்த பூமியில் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லுலேயே மறைஞ்சிருக்கிற தேரைக்கு கூட அந்த சிவன் உணவு வச்சுருப்பான் சரிங்களா. நாம தான் அடுத்தவங்க கிட்டே வந்து நம்ம இது வரைக்கும் நம்மளை நம்பி படிக்க வச்சுட்டாங்க, அது நாம் படிக்க வைக்க சொல்ல ஆச்சுங்களா. பெற்றவர்கள் படிக்க வச்சாங்க, அவங்க கடமையின் அவ்வளோதான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, சமுதாயத்துடைய பொறுப்பு. சமுதாயம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கௌரவம் பார்க்காம என்ன முடியுதோ அந்த வேலை செஞ்சுட்டு இருங்க ஆச்சுங்களா. அப்புறம் மனசஞ்சலமெல்லாம் விட்டுருங்க, ரிலாக்ஸாக உயிராற்றலை விரயம் செய்யாமல் இருங்க. என்ன செய்கிறீங்களோ அதில் 100% கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. அப்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆச்சுங்களா. மன உறுதி மட்டும் விட்டுறக்கூடாது. மனசளவில் வந்து நீங்கள் இன்ஃபைட்டிங்கே ஆகாது, மனசுக்குள்ளே சண்டை கட்டுற வேலையே ஆகாது. மனசு சும்மா இருக்கணும், வெளியில் வேலை செய்யணும், அப்போ தான் எதுலேயும் சக்ஸஸ் ஆக முடியும் சரிங்களா. மனசை நிறுத்தணும், வெளியில் வேலை செய்யணும். வெளியில் வேலை இல்லைன்னா வெளியிலேயும் சும்மா இருக்குதா தப்பு இல்லை, ஆனால் மனசு எக்காரணம் கொண்டு ஓட வேண்டியதில்லை சரிங்களா. இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களும் ஜாலியாக இருக்குதுங்க. நான் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், நம்ம வீட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னா அங்கே வந்து 2-3 மாடு, ஒரு 30-40 ஆடு, அது அந்த ஒரு 10-12 ஏக்கராவை சார்ந்து ஆயிரக்கணக்கான உயிரினங்கள், ஈவன் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களாக கணக்கு போட்டால் 100,000,000,000,000 உயிரினங்கள் இருக்க ஒரு 10 ஏக்கர் பூமிக்குள்ளே. நம்ம என்ன பண்ணணும், ஒரு கெமிக்கல் கூட போடாமட்டோம்னா அத்தனை உயிரினங்கள் பெருகுது ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு தோட்டத்துக்குள்ளேன்னு வைங்களேன். அதையே இத்தனை ஆடு மேயுது, இத்தனை மாடு மேயுது, அத்தனைக்குமே உணவு ஒரு 10 ஏக்கராங்கிற அந்த பூமிக்குள்ளேயே கிடச்சிருது. அதுக்கு ஏதாச்சும் உழைக்குதா அப்படின்னா கிடையாது. அது எல்லா உயிரினங்களுமே நிம்மதியாக ரிலாக்ஸாக சாப்பிடுது, தூங்குது, அப்புறம் அது பாட்டுக்கு அசை போட்டுட்டு நாளைக்கு நீ என்னை வெட்டுற கூட்டிகிட்டு போனாலும் வெட்டிக்கும், ஆனால் என்னை வேலை மட்டும் சொல்லிடாது. எல்லா உயிரினங்களும் அப்படி தான் இருக்குதுங்க. அது கட்டாயப்படுத்தி ஒரு வேலை பழக்கணும், அது கொடுமை. ஆனாலும் அது இயற்கையில் அது சாப்பிடணுங்குது, படுக்கணுங்குது, ரெஸ்ட் எடுக்கணுங்குது, நிறைய மேவ் இருந்தால் நல்லா குதிச்சு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனுஷன் இத்தனை அறிவு, 6 அறிவு 7 அறிவுங்கிறோம். ஆனால் இப்போ என்னாச்சுங்க, நமக்கு வந்து கோடி 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 சம்பாதிச்சாலும் பத்துறதில்லை, ஓடோடோடோன்னு ஓடுறான் அவங்க வந்து ஒரு எத்தனை இது இருந்தாலும் பத்தாது. வெளிநாடு பறக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எல்லாம் முடிச்சு கிடச்சியில் என்னதை தான் சாதிச்சாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது ஆச்சுங்களா. எல்லாருமே நான் சம்பாதிச்சு வச்ச சொத்தை பிடுங்கறக்கு, அப்புறம் காசு மட்டுமே கணக்கு பண்ணிட்டு பின்னாடியே வர்றது, காசு கலவை மட்டுமே, அப்படி ஆயிரும் உலகம், சுயநலம் ஆயிரும் ஆச்சுங்களா. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் நம்மை உணர்ந்து நமக்குள்ளாக நிலச்சி நம்மை வலிமைப்படுத்திக்கிறதுல கவனம் செலுத்தலாம், புரிஞ்சுதுங்களா. எத்தனை யோகிகள் ஒன்றுமே வேண்டாம் நான் துறவியை போகிறேன்ட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டியது இருக்குதா, ஒன்றுமே கிடையாது. ராஜராஜ சோழன் நினைக்கிற காலம் இல்லை, அவர் சமாதியே காணும் மண்ணோட மண்ணா போச்சு ஆச்சுங்களா. நாமனும் ரொம்ப ஏதோ பண்ண போகிறோம், இது பண்ணாமல் விட்டுட்டோன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம், எதையால எடுத்துகிட்டு வந்தோமா, ஆண்டவன் கொடுத்தான் பார்க்குறோம், முடிஞ்சால் பார்க்குறோம், இல்லைன்னா ஆண்டவன் பார்த்துக்கிட்டுன்னு விடுறோம் ஆச்சுங்களா. ஆண்டவன் என்னத்தை கொடுத்தாலும் சரி, ஆண்டவன் வாய்ப்பு கொடுத்து வேலை செய்ய சொன்னால் செய்வோம், இல்லைனாலும் இறைவனோடே ஒன்று இருக்கலாமே சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே பெருசாக ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்தில் கஷ்டம்தான், போக போக போக
உங்கள் மனதில் வந்து இன்ஃபைட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நமக்குள்ளாக சண்டையே கட்டக்கூடாது. மனசுக்கு இதமாக இருந்தால் மட்டும்தான் மனிதன், இல்லைன்னு வைங்களேன் வாழ்க்கையே வெளியில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே அந்த ப்ரெஷர் இருந்துச்சுன்னு வைங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே, நீங்கள் அதுக்காகவே நம்ம மனம் சார்ந்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பாருங்கள். அப்புறம் ஃப்ளாட் லைனில் வந்து என்னென்னவோ தோணும், எரிச்சலாக அப்படி இப்படியெல்லாம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவங்கவுங்க உடல் அவங்கவுங்களுக்கு தானே அந்த மாதிரி இருக்கும். ஆகவே பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, இறைவன் பாதத்தில் வச்சுட்டு நடை போட்டுட்டு வாங்க. ஒரு ஒரு நாளும் நம்ம பிறக்கும் போது புதுசாக பிறக்கிறோம். ஆகவே நீங்கள் வந்து எதிர்காலத்தை நினச்சி உங்கள் வாழ்க்கையை போட்டு பண்ணிக்க வேண்டியதில்லை, குழப்பிக்க வேண்டியதில்லை, தைரியமாக இருங்க. வாழ்க வளமுடன்.